வணக்கம் சார். நேற்று வந்து திருவாதிரை நட்சத்திரத்தோட சிறப்பு பார்த்தோம். இன்றைக்கி வந்து புனர்வசு நட்சத்திரத்தோட சிறப்புகளை பார்க்கலாம். புனர்வசு, புனர்னா மீண்டும், வசுனா ஒளி, மீண்டும் மீண்டும் ஒளியை பெறுவது அப்படிங்கிறது தான் இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு குணங்கள். இதை சொல்லணும்னா தேவதைகளை உருவாக்குவார், அதாவது தெய்வங்களை உருவாக்குவார். நம்மை மாதிரியே நமக்கு மேலே ஒரு விஷயங்களை படைச்சு அதை கடவுள் தெய்வம் அப்படின்னு நம்மளை கும்பிட வைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு, அந்தளவுக்கான திறமை உண்டு. எப்போவுமே வந்து அறியாமை இருளில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அறிவு என்பது வந்து ஒரு மென்டல் வலி தான். நமக்கு அறிவு இருக்கிறவங்களுக்கு அந்த வலி இருக்கும். அது இல்லாமல் அறியாமையில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருந்து வேலை செஞ்சு அவங்கள பெரிய அறிவுக்கு திரும்ப வைக்கிறது தான் இவங்களோட தலையாய வேலையாக இந்த பூமியில் இருக்கும்னு எடுத்துக்கலாம். மூன்று நட்சத்திரத்துக்குமே, குரு நட்சத்திரத்துக்கு அதிகப்படியான புத்தி விசேஷம் உண்டு. இது மூன்றுமே சிஸ்டமேட்டிக் டியூட்டி பார்க்கக்கூடியது, ராஜ்ய பரிபாலனங்களை செய்யக்கூடியது, ராஜ்யங்களுக்கு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடியது. அதே மாதிரி நல்ல அறிவாளி, தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தனக்கு மேல் ஒரு தலைவனை உருவாக்கி அதற்கு வேலை செய்வது தான் இந்த குரு நட்சத்திரங்களோட வேலை. யார் ஒருத்தன் அடிமையாக இருக்கானோ அவங்களுக்கு சிறப்பாக உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி பல்வேறு விதமான தொழிலை வந்து செயல்படுத்துறதும் அதுக்கான விஷயங்களை ஃப்ரேம் பண்ணுறதும் இவங்களோட வேலையாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த நட்சத்திரத்தில் மீது புனர்வசு நட்சத்திரத்தில் புதன் இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப ஒரு எப்போவுமே வந்து அறிவாளி தான் ரொம்ப திருடுவான். அறிவில்லாதவங்க கொஞ்சம் தான் திட்டம் போட்டு திருடுவாங்க. ஆனால் புதன் இருந்தால் ரொம்ப ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப விசேஷமானவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது ஒரு கெட்ட விஷயங்களில் கூட அவங்க ரொம்ப இதாக பண்ணக்கூடியவங்களாக போயிடுவாங்க. கெட்ட விஷயங்கள்னால் அடுத்தவங்களுக்கு தெரியாமல், அடுத்தவங்களை எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிறத சிறப்பாக கற்றுக்கொண்டு இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதிதேவதை வந்து அதிதி இதுக்கு. அதே மாதிரி வந்து அடையாளம் வந்து அம்பாரக்கூடை, அம்பாரக்கூடை அல்லது அம்பார துணி. அம்பாரக்கூடை அப்படின்னா அதில் பலவிதமான துணிகளை வச்சுருப்பாங்க, அல்லது பலவிதமான அஸ்திரங்களை வச்சுருக்கிற ஒரு கூடை. அந்த ஸ்ரீராமர்லாம் முதுகுக்கு பின்னால் கட்டியிருப்பாங்களே, அதுதான் அம்பாரக்கூடை. அதில் வந்து எல்லா விதமான அஸ்திரங்களும் அதில் இருக்கும். அது மாதிரி நிறைய நண்பர்கள், நிறைய தொழில்கள் பற்றின அறிவு, எல்லா விஷயத்தை பற்றின அறிவும் அவங்கக்கிட்ட இருக்குங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம். மிருக அடையாளம்னு பார்த்தா பெண் பூனை, தன் சொந்தத்திற்காக அதிகமாக பாடுபடக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். வாலிபத்தில் வந்து ரஜோ குணமுடையவங்களாகவும், நடுவயதில் சாத்விக குணமுடையவங்களாகவும், மறுபடியும் வயோதிகத்தில் ரஜோ குணமுடையவங்களாகவும் மாறிடுவாங்க. முக்கிய குறிக்கோளே வந்து வாழ்க்கையில் வந்து பொருள் தேடுவது தான் இவங்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து 1, 2, 3 பாதம் வந்து எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பாங்க. ஆனால் இவங்க பேரில் வந்து அந்த விஷயம் இருக்காது. அதே மாதிரி வந்து இவங்க கூட்டு சேர்ந்து பல பேர் கூட சேர்ந்து கூட்டு தொழில் சிறப்பாக பண்ணுவாங்க. ஒருவேளை ஊர்லேருந்து ஊரை விட்டு சில பேர் போவாங்க சில பிரச்சனைகளில். அப்படி இந்த புனர்பூசம் நட்சத்திரங்கிறது ஊரை விட்டு போயிடுச்சுன்னா போகிற இடத்துல சிறப்பாக டெவலப் ஆகி சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்ல குணங்கள் வந்து அதிகாரம், பண செறிவு, பணம், அறிவு இதெல்லாம் இருக்கும். தனக்காக யோசித்து தான் எதையும் செய்வாங்க, எதையும் ஆக்கிரமிச்சு கொள்ளுவாங்க. உள்ளே வந்தாங்கன்னா எதையும் ஆக்கிரமிப்பாங்க. புத்திசாலிகளை அருகில் வச்சுக்கவே மாட்டாங்க. முட்டாள்கள்னு சொல்ல முடியாது, அறியா அமையில் இருக்கிறவங்களை தான் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. இவங்க எப்போவுமே அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துச்சுன்னா வீடு மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே இருந்து எல்லாமே கொடுக்கும். அதே மாதிரி இவங்களோட முயற்சிக்கு வானமே இல்லைன்னு சொல்லலாம். எவ்வளோ முயற்சி வேணாலும் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. வேத வார்த்தைகள் இதெல்லாம் படிச்சுக்க கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. வெற்றிகரமான செயல் திட்டம் போட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன் தவறை தானே உணர்ந்து திருத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களோட தவறை வந்து மற்றவங்க எவரும் சுட்டி காட்ட வேண்டிய தேவையும் இருக்காது. அதே மாதிரி அது தன்னை பற்றி தானே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தன்னோட திறமையை அழகாக நளினமாக வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அலங்காரமான பொய்களை அள்ளி வீசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் கர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க, தன்னை வந்து அதிமேதாவியாக காட்டிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தது வந்து சந்திரன் புனர்பூசத்தில் நம்ம வந்து சந்திரன் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அதாவது சந்திரன் புனர்பூசத்தில் ஒருவருக்கு பிறக்கும் போது இருந்தால் எப்படி இருக்குன்னா நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பொதுவாக பெண்கள் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் பெஸ்ட்டு, ஆண்கள் இருந்தால் எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக முடிவு எடுக்க முடியாமல் தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்தோஷமான நட்புறவுடன் பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க, எளிதில் திருப்தி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க, பிரத்தியாரை பாராட்டி பேசும் திறமையை, அதாவது சுய விளம்பரம் பண்ணிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க, மற்றவங்களை பாராட்டுறது மாதிரி பாராட்டி தன்னை விளம்பரப்படுத்திக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடன் மற்றவங்களுக்கு கொடுத்தா கராராக வசூல் பண்ணிடுவாங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க இந்த கிரகத்தில் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துச்சுன்னா அவங்க ஜோதிடம் சொன்னால் எல்லாருமே கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுவாங்க. அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா நடிப்பு, அரசியல், எழுத்தாளர், உபன்யாசகர், ஞானி இந்த மாதிரியாக அவங்க இருக்கலாம். நோய் அப்படின்னு பார்த்தா நரம்பு தளர்ச்சி, அதீத சாப்பாடு, கழுத்து காதுகளில் வீக்கம் அல்லது வலி, மம்ஸ், கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள், மஞ்சள் காமாலை, ஸ்மோக்கிங் பண்ணது, புகையிலை போடுவது, இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் இவங்கக்கிட்ட இருக்கும்னு எடுத்துக்கலாங்க சார். அதுபோக புனர்பூச நட்சத்திரம் வந்து உணவை நன்றாக ரசித்து சாப்பிடுவாங்க, நல்ல குணங்கள் இருக்கும், எந்த காரியத்துலேயுமே அவங்க வந்து ஈடுபட்டு பார்ப்பாங்க, ஊக்கமாக உழைப்புக்கு தயங்காத உறுதி இருப்பதால் கடவுளோட கடாட்சம் பெற்று சிறந்து விளங்குவாங்க, எப்போதும் கலகலப்பாக இருப்பாங்க, சிறந்த நண்பர்களை வச்சுருப்பாங்க, ஆபத்தில் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் உதவக்கூடிய கருணை உள்ளம் படைத்தவங்களாக இருப்பாங்க, குரலில் வந்து கவர்ச்சியாக பேசுவாங்க. நான்கு பாதங்கள் இருக்கிறதுனால முதல் பாதத்துக்கு வந்து செவ்வாய் தலைவர் ஆகிறாரு. தெய்வ பக்தி இருக்கும், பெரியவரிடம் மரியாதை இருக்கும், ஆனால் வாய் துடுக்காக பேசி தன்னோட பேரை வந்து கெட்ட பேர் சம்பாரிச்சுக்குவாங்க. இரண்டாம் பாதத்துக்கு சுக்கிரன் தலைவராக இருக்கார், சுகபோகியாக விளங்குவாங்க, அலங்கார பிரியர்களாக இருப்பாங்க, தங்களை பார்த்து எல்லோரும் பாராட்ட வேணும்னு கவர்ச்சியாக உடை அணிஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க, பாலையும் பால் சம்பந்தமான இனிப்பு பொருளையும் விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. மூணாம் பாதம் வந்து புதன் அம்சம், வாக்கு சாதுரியம் இருக்கும், படிப்பில் கெட்டிக்காரலாக இருப்பாங்க, பார்க்க அழகாக தோன்றுவார்கள், காம சேஷ்டைகளில் அதிக கவனம் செலுத்துவாங்க, பிறருக்கு உதவி செய்ய மாட்டாங்க, எப்போதும் ஏதாவது ஒன்று மாற்றி ஒரு நோய் வந்து கொண்டிருக்கும் மூன்றாம் பாதத்துக்கு. நான்காம் பாதத்துக்கு வந்து சந்திரன் தலைவராகிறாரு, செல்வ செழிப்பு உள்ளவர், பார்ப்பதற்கு அழகாகவும் பிறரிடம் மரியாதையாகவும் பழகும் தன்மை கொண்டவராக விளங்குவாங்க, கவர்ச்சியாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாங்க சார். இது வந்து புனர்பூச நட்சத்திரத்தோட குணங்கள். அடுத்தது நாளைக்கு பார்க்கலாங்க சார்.